டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூணார் கிளம்பிகிட்ருக்கோம். மூணாரில் எதுக்கு போகிறோம்? அங்கே வந்து ஒரு கராத்தே ப்ரோக்ராம் நடக்குது, அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். சரிங்களா? சரி, அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா தான் வந்து என்னை வந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் ட்ராப் பண்ணார். எங்கே பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்கக்கூடிய டோல்கேட், அதாவது சென்னையில் போரூர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. சரிங்களா? அது வந்து ரொம்ப பெரிய ரோடு. அங்கே தான் வந்து அந்த டோல்கேட்டுக்கிட்ட தான் பஸ்ஸு. ஸோ அந்த பஸ்ஸில் வந்து நம்ம ஏறுறோம். பாருங்கள், பஸ்ஸு வந்து எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஸ்லீப்பர் கிளாஸு, ஏசி கோச்சு, வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம மூணார் போகிறதுக்கான ரீச் பண்ண போகிறோம். அதாவது தேனியிலேருந்து மூணார், அதாவது நம்ம சென்னையிலேருந்து தேனி வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் மூணார், கேரளாவில் இருக்கக்கூடிய மூணாரை ரீச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராவலில் அப்படியே வந்து ஒரு இளையராஜா சாங் கேட்டால் எப்படி இருக்கும் பாப்பா? வேறு லெவலில் இருக்கும் அப்படித்தானே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா அதே போல் எஸ்பிபி காம்பினேஷனில் அந்த சாங்ஸ்லாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும்ல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு க்ரீன் கவர் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பச்சை பசேல்னு இருக்குது. அங்கே பாருங்கள் தூரத்தில் வந்து எவ்வளோ அழகாக வந்து அந்த மேகங்கள்லாம் வந்து இருக்குது, தெரியுதுல்ல? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பஞ்சு மூட்டை மாதிரி இருக்குது, அப்படி தானே? அந்த பஞ்சு மூட்டை மாதிரி அந்த மேகங்கள் அதை வந்து அப்படியே படுத்து கிடக்குது. பச்சை பசியல்னு அந்த புல்வெளிகள், மரங்கள், ஆடடா. ஆ, விகேவி ட்ராவல்ஸ் வந்து இறக்கி விட்டுட்டாங்க, மூணாரில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ பஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப கெத்தாக இருக்குல்ல. சரி, அதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அதுக்கு வந்து ஒரு ஆட்டோ வந்து ஹையர் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோவில் உட்காந்துட்டு நம்ம ட்ராவல். இங்கேருந்து மூணாறுலேருந்து ஒரு ஹில், அதாவது மலைக்கு மேலே ஏறி போகணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் போகணும். அந்த இடம் பேர் தான் பீச்சாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். டிரைவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு போனார். நீங்கள் பார்க்குற இந்த பிளேஸ் தான் ஷோட்டோஜுக்கு டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய கராத்தே ட்ரைனிங் சென்டர். சரிங்களா? இது ஷோட்டகான் அந்த கராத்தே பிரிவில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இது தாங்க. சரிங்களா? அப்போ JKS ஷோட்டோஜுக்கு டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஸ்டேட்லேருந்து சென்சாய்ஸ், அதாவது மாஸ்டர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துப்பாங்க. ஒரு ஹில், ஒரு பெரிய அழகான ஹில்ல சுற்றி க்ரீன் கவர், அதுக்கு நடுவில் வந்து மூணாரில் பீச்சாட் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ட்ரைனிங் சென்டர். நல்ல சில்லுன்னு ஒரு அட்மாஸ்ஃபியர், கேட்கவே சுகமாக இருக்குல்ல. பாருங்கள், சூடாக வந்து ஒரு டீ, ஒரு கப் காஃபி இல்லை ஒரு கப் டீ என்ஜாய் பண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மாஸ்டர்ஸ்லாம் வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரைனிங் ஒரு கேம்ப் மாடலில் ரொம்ப அழகாக. இங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 சென்சாய்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப சீனியர்லேருந்து இருக்காங்க. அவங்களுக்கு கூட நம்ம செய்கிறதே ஒரு சந்தோஷம் தானே. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், அவங்க கூட செய்யும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். இடம்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து டைனிங் ஏரியா. இங்கே வந்து நம்ம சென்சாய்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா பேசிக்கிறாங்க, அவங்க வந்து சாப்பிட்றது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காற்றோட்டமான ஒரு இடமா இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து ஒரு அழகான வந்து கம்பி வலை மாதிரி போட்டிருக்காங்க. அந்த செடிகள்லாம் வந்து பாருங்கள், சாண்ட்விச் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சாண்ட்விச் வேணால் சாப்பிட்லாம். சரிங்களா? அது இப்போ அந்த சாண்ட்விச் வந்து யார் வேணால் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து டிஷ்ஷஸ் தான். சரிங்களா? டிஷ்ஷஸ் மார்னிங் வந்து டிஷ்ஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சாப்பிட்லாம். அதே போல் ஆஃப்டர்நூனு அப்படியே வந்து ஃபிஷ் கறி, அப்பளம், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் சிக்கன், மட்டன் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில். ஸோ நைட்டு கூட நம்ம மூவ் பண்ணி நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் கிடையாது, அங்கே பக்கத்தில் நம்ம கஃபிட்டேரியா மாதிரி ஒரு இடம், அங்கே போய் நம்ம சாப்பிட்லாம். சரிங்களா? எல்லா இடமே வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக வெல் மெயின்டெயின்டாக இருக்கிற ஒரு பிளேஸ் இது. நமக்கு பார்த்தாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கிடைக்கும். சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள், அதில் இருக்கக்கூடிய பூக்கள் பாருங்கள், ரெட் கலரில் என்னமா பூக்கள்லாம் பூத்துருக்கு பார்த்திங்களா? எல்லா இடமுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ளீன் அண்ட் டைடி, வெரி நீட். அதை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ வந்து ஃபென்டாஸ்டிக்காக அட்டகாசமாக இருக்கும், ஏன்னா வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம 2 நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம கீழே வந்துட்டோம்.
கீழே அப்படின்னு சொன்னால் திரும்ப மூணார் அந்த பகுதிக்கு வந்து வந்துட்டோம் சரிங்களா. அந்த கீழே இருக்கக்கூடிய மூணார் அப்படின்ற இடத்துல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ வேலி டூர், சாண்டல் வேலி டூர், வில்லேஜ் டூர், அதே போல் போட்டிங் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து ஒரு கவுண்டர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன கொஞ்சம் நேரம் தான் எனக்கு வந்து டைம் இருந்தது. ஸோ பஸ்ஸுக்கும் பஸ் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கேப் இருந்தது. சரி அதுக்குள்ளே ஒரு போட்டிங் போயிடலாமே, ஏன்னா அந்த இடத்த பார்த்தாவே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு ரிவர் மாதிரி ஒரு வாட்டர் ஃப்ளோ இருந்தது அந்த இடத்துல. ஸோ அங்கே வந்து வழக்கமாக போட்டிங் அப்படின்னாவே ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் அப்படி தானே. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை இந்த சீசன் வந்து ரொம்ப ஆஃப் சீசனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்றும் பெரிய க்ரௌடு இல்லை, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக அந்த ஒரு 150 ருபீஸ் தான் வந்து கேட்டாங்க. சரி ஜாலியாக போகலாம் போய் வந்து அதே அதில் வந்து பார்த்திங்கன்னா பெடலிங் பண்ணுற மாதிரி இருக்குது, அதே போல் வந்து ஒரு நம்ம பரிசல் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு ரவுண்டு அந்த மாதிரி இருக்குது, 2 பேர் போகிற மாதிரி, 4 பேர் போகிற மாதிரி அப்படின்னு சொல்லி பல விதங்களில் இருக்குங்க. இங்கே வந்து சுற்றி பார்த்தா மலைகள், மரம், செடி, கொடி, இதுக்கு நடுவில் வந்து இந்த ஒரு பார்க் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் சரிங்களா. அப்படியே அழகாக நடந்து போகலாம். ஒரு சின்னதாக இந்த ஒரு ஓடை மாதிரி ஒரு மினி ரிவர் மாதிரி இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பெடலிங் பண்ணிவிட்டு நம்ம அழகாக அந்த போட்டை வந்து நம்ம ஓட்டிகிட்டு போகலாம். அதுவே வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு அனுபவம் தானே. வழக்கமாக எல்லாருக்குமே தண்ணீரில் வந்து நம்ம போகணும், அந்த குளத்தில் போகணும், இல்லை ஒரு ஆற்றுல போகணும் அப்படின்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அது வந்து நம்மளே வந்து ரொம்ப ரொம்ப செல்ஃபாக நம்ம வந்து அதை வந்து ரைட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் அப்படி தானே. ஸோ அந்த அடிப்படையில் தான் நானும் என்ன பண்ணேன், சரி போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணேன். சரி 2 நாள் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக ரொம்ப அருமையான ட்ரைனிங் வந்து கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப இது வந்து 2 பேர் வந்து பெடல் பண்ணலாம், ஆனால் வந்து சிங்கம் வந்து சிங்கிளாக வருது அப்படின்ற மாதிரி நான் ஒருத்தனே வந்து இதை வந்து என்ன பண்ணுறேன் பெடல் பண்ணி வேறு லெவலில் அது வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதாவது தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு சொல்லிலாம் பாடுவாங்க, ஆனால் இங்கே வந்து நான் வந்து சோலோவாக சிங்கம் வந்து சிங்கிளாக ரொம்ப லோன்லியாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோடு வந்து நான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் தான் இது. ஸோ அதாவது மூவிங் வித் நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தனிமையில் இந்த நேச்சரை பார்க்கும்போது இன்னும் வந்து ரொம்ப என்லைட்டண்டாக வந்து ஒரு ஃபீலிங் கிடைக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம திரும்பியாச்சு, பஸ்ஸு கிடச்சிருச்சு. பஸ்ஸு கிடச்சிருச்சுன்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணாங்க, தேனி வரைக்கும் வந்து ஒரு காரில் தான் உங்களை ட்ராப் பண்ணுவோன்னு சொன்னாங்க. அந்த காரில் வரும்போது அந்த கொண்டை ஊசி வளைவுகள் சொல்கிறாங்களே ஹேர்பின் பென்ஸ் மூணாரில், அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து கிடச்சிது. அப்பா கீழே பார்த்தா வந்து ரொம்ப வேறு லெவலில் வந்து இருக்குது. திரும்பவும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்ல மெலடியாக ஒரு சாங் வந்து கேட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த க்ரீன் கவரை நம்ம கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படி தானே. இந்த க்ரீன் கவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். அப்படியே பசுமையாக பசுமை மாறா காடுகள் போல் வந்து ரெண்டு பக்கம் இருக்குது, மேகக்கூட்டங்கள்லாம் அப்படியே வந்து கை கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்புறம் 2 நாள் வந்து கராத்தே ட்ரைனிங். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து அழகாக வந்து பார்க்கில் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு, போட்டிங்கு இதெல்லாம் முடிச்சுட்டு மூணாருக்கு வந்து பாய் பாய் சொல்லி வந்தாச்சு. இதில் வந்து எங்கள் மாஸ்டர் வந்து இவர் தான் வந்து எங்கள் மாஸ்டர், இவர் வந்து சுதீப் சிராக் எங்கள் மாஸ்டர், இது வந்து எங்கள் டீம் சரிங்களா. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.